ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 9th சாப்டர் பற்றி நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம், அதை ரிவ்யூ பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சாப்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 10th சாப்டர், இந்த 4 சாப்டர் நம்ம படித்தாவே ஹாஃப் ஆஃப் தி மார்க், அதாவது 100க்கு, இப்போ நீங்கள் டோட்டலாக சொல்கிறேன், 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணுமோ அதோட ஹாஃப் மார்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50, சரியா? 45 இல்லை 50 மார்க் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே வந்துடும், சரியா? அப்போ 90க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th சாப்டர், 5th சாப்டர், 7th சாப்டர், 10th சாப்டர் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா 40 to 45 மார்க் 90க்கே நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துடலாம், சரியா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 1 மார்க் வந்து நமக்கு கேட்குறாங்க, 1 2 மார்க் வந்து கேட்குறாங்க, அப்புறம் 1 3 மார்க் வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்குறாங்க, சரியா? 2 5 மார்க் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 5 மார்க் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டராக இருக்க போது உங்களுக்கு, சரியா? அதனால் புக் எடுத்துக்கோங்க, புக் எடுத்துகிட்டு என் கூடயே ஃபாலோ பண்ணுங்கள். நான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு பாருங்கள், இதிலேருந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக 1 2 மார்க் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆர்டரோ டிகிரியோ நமக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதிலேருந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 மார்க் கண்டிப்பாக நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸும், அதாவது நான் ஏன் இதை வந்து முக்கியமான கொஸ்டின் சொல்லி நான் சொல்லலை அப்படின்னா, எல்லாமே ரொம்ப ஈஸியான சம், சரியா? அதனால் எல்லாமே ஈஸியான சம்மாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நம்ம டிகிரி வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க, அது மட்டும் போதும், சரியா? எப்போ வந்து டிகிரி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்காது உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி லாக் ஆஃப் இந்த d²y/dx² இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிகிரி வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆர்டர் வந்து எழுதலாம், ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான், சரியா? இதில் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா எக்ஸசைஸ் 10.2 வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு உரிய நம்ம அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எழுதுவோம், சரியா? விச் இஸ் ப்ரொஃபஷனல் 2 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தா எழுதும் பார்த்திங்களா, அதுக்கு தான் யூஸ் ஆகும். மற்றபடி 10.2லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது வந்து அரிது தான், ரொம்ப வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 10.2, எக்ஸாம்பிள் 10.3 இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 10.3 எடுத்துக்கோ, y = a cos x + b sin x இருக்கா? இதை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குன்னு பாருங்கள், 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ 2 கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 டைம் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வரக்கூடாது, அதுதான் நம்மளோட எய்ம், சரியா? அப்போ 2 கான்ஸ்டன்ட் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தா 2 டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதனால் செகண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான், சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸசைஸில் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ x²+y² = r² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ இந்த சமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ ஒரே ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தோன்னா அடுத்த எக்ஸசைஸ், சரியா? அடுத்த எக்ஸசைஸ்லும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த எக்ஸசைஸும் பண்ண போகிறோம். ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா 1 டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், 2 கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா 2 தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த x²+y² = r², ஆர் வந்து கான்ஸ்டண்டாக அதனால் பாருங்கள் 1 டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆன்சரில் பாருங்கள் dy/dx = -x/y அப்படின்னு சொல்லி வந்துடுச்சா? அப்போ என்னன்னா ஒரு கான்சன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 டைம் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். அதனால் நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம், ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணாவே போதும், ரொம்பலாம் இது சிரமம் எடுக்க தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணாவே இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் ரொம்ப முக்கியமான இதெல்லாம் ரொம்ப ஈஸி, சரியா? இந்த எக்ஸசைஸ்லேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்கல, ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் இந்த டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு, சரியா? ஏன்னா இது வந்து ஓப்பனாக நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா வேரியபிள் செப்பரபிள் பண்ணிடலாம். இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நமக்கு எந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எந்த எக்ஸசைஸ்லேருந்து வருது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதாவது ஹோமோஜினியஸ் எக்ஸசைஸ் தான், சரியா? ஹோமோஜினியஸ் எக்ஸசைஸ்லேருந்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைவ் மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் 10.17 கண்டிப்பாக பார்த்துங்க, எக்ஸாம்பிள் 10.18 கண்டிப்பாக பார்த்துங்க, எக்ஸாம்பிள் 10.19 கண்டிப்பாக பார்த்துங்க, எக்ஸாம்பிள் 10.20 எக்ஸாம்பிள் 10.21 கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஒரு சம் என்ன பண்ணுவோம்னா, டிஎக்ஸ் பை டிஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் இந்த சம் வந்து எக்ஸாமில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்ட் செம்மு, செவன்த் செம்மு, அதுக்கப்புறம் எயித்து செம், சரியா? இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சரியா? இதுலேருந்து இந்த டைப்லேருந்து நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைவ் மார்க் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் முக்கியமான சம், இதுதான் முக்கியமான சம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனலாக டென்த்து சாப்டரில் இருக்க ஃபைனலாக இருக்க மூணு எக்ஸசைஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இதுலேருந்து ரெண்டு ஃபைவ் மார்க் நமக்கு கேட்க போகிறாங்க. அந்த ரெண்டு ஃபைவ் மார்க்குமே ஃபைனலாக இருக்க மூணு எக்ஸசைஸ்லேருந்து தான் வரப்போகுது. அதுலேயும் கடைசி எக்ஸசைஸை நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபைவ் மார்க் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. கடைசி எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபைவ் மார்க் கேட்க போகிறாங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துங்க. அதாவது எக்ஸாம்பிள் 10.27, எக்ஸாம்பிள் 10.28, சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 10.29, சரியா? கண்டிப்பாக இந்த அதாவது போஸ்ட்மார்டம் சம் சொல்லுவோம், எக்ஸாம்பிள் 10.29 தான் என்னென்னா போஸ்ட்மார்டம் சம் சொல்லுவோம். இந்த போஸ்ட்மார்டம் சம் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. புக்கு, இந்த புக்கு புது புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சம்லாம் இருந்துச்சு பழைய புக்கில், அது அப்போலாம் அவ்வளோ பப்ளிக் 7-8 பப்ளிக் எக்ஸாம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் எக்ஸாம்பிள் 10.29 நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 10.30 எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நமக்கு 10 சம் இருக்குது. இந்த 10 சம்மே நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இந்த 10 சம்லையும் ரொம்ப முக்கியமான சம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம் பாப்புலேஷன் சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அதுக்கப்புறம் எயித் சம் நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் சம், சரியா? இந்த பாயிலிங் வாட்டர் சம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா? அப்போ இது டென்த்து சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டென்த்து சாப்டர் ரொம்ப 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 நமக்கு அவசியமான சாப்டர், அதனால் இதை விட்டுட்டு போயிடாதீங்க. இதை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 மார்க் நீங்கள் இழக்கிறதுக்கு நேரிடும், அதை பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 10.9 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் தான், ஒன் வேர்ட் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2-1 வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து இதில் மேக்ஸிமம் வந்தால் கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். நீங்கள் புக் பேக் ஒன் வேர்ட்ஸே பார்த்துங்க. ஏன்னா புக் பேக் ஒன் வேர்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25 ஒன் வேர்ட் இருக்குது. இந்த 25 ஒன் வேர்டையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க போதும். சம்மரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சரியா? பிடினா என்ன, டிகிரினா என்ன, ஆர்டர்னா என்ன, ஜென்ரல் சொல்யூஷன்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன சும்மா ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனால் போதும். எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ரீட் பண்ணிட்டு போங்க போதும். கண்டிப்பாக டென்த்து சாப்டர் நல்லபடியாக நீங்கள் கவர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இதிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.